அன்பிற்குரிய மாணவர்களே இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது வந்து பதினோராம் வகுப்பிற்கு உரிய அடிப்படை தானியங்கி ஊர்தி பொறியியல் பாடத்திலிருந்து வரக்கூடியது லெவன்த் ஸ்டாண்டர்ட் பேசிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் குரூப்பில் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு பாடத்தை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது என்ன பாடம்னா அழகு மூணில் வரக்கூடியது எரிபொருட்களும் அதன் வகைகளும் பேர் இந்த பாடத்திலிருந்து ஒரு சின்ன பகுதியை பார்க்க போகிறோம் என்ன பகுதினா அறிமுகம் எரிபொருள்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் அதுக்கப்புறம் திடநிலை எரிபொருள் திரவநிலை எரிபொருள் அதை பற்றி படிக்கப் போகிறோம் சரியாக மாணவர்களே இப்போ இன்றைய நிகழ்ச்சியுடைய கற்றலின் நோக்கம் என்னென்னு சொல்கிறேன் எரிபொருள்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்கணும் திடநிலை எரிபொருள் திரவநிலை எரிபொருள்களை பற்றி அறிந்து கொள்ளுதல் தான் இந்த பாடப்பகுதியுடைய இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் இந்த பாடப்பகுதியோட முடிவில் நீங்கள் இந்த இதை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க நல்லா லிக்யூட் ஃபியூயல் சாலிட் ஃபியூயல் பற்றி நல்லா தெரியும் எரிபொருள்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சரியா இப்போ பாடத்தை ஆரம்பிப்போமா இப்போது நான் ஒரு அறிமுகம் சொல்கிறேன் எரிபொருட்கள்னா இப்போ என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹியூமன் பாடி நம்ம எல்லாமே என்ன செய்கிறோம் மனுஷங்க எல்லாருமே நல்ல ஃபுட்டு சாப்பாடு நல்லா எடுத்தா தான் நம்ம உடம்பு வந்து நல்லபடியாக இயங்கும் இல்லையா வெறும் சாப்பாடு மட்டும் கிடையாது நம்ம அதாவது உடலில் வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்குன்னா சத்தான திட உணவுகள் திரவ உணவுகள் அதை தவிர சுத்தமான காற்று இது மூணும் எடுத்துக்கிறப்ப தான் நம்மளுடைய உடல்நிலை வந்து ரொம்ப இருக்கும் அதே மாதிரி இன்ஜினுக்கும் அதே மாதிரி தான் ஃப்யூவல் வந்து எடுக்கணும் அதே சமயத்தில் காற்றும் இருக்கணும் இப்போது இந்த ஸ்லைடு கவனிங்க நமக்கு ஹியூமன் பாடிக்கு வந்து எப்படி ஃபுட்டு முக்கியமோ அதே போல் இன்ஜின்களுக்கு வந்து ஃப்யூவல் முக்கியம் சரியா ஹியூமன் பாடியில் நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள் எல்லாமே அப்படியே டைஜஸ்ட் ஆகி பிளட்டில் போய் சேரது இல்லையே அது மாதிரி இன்ஜினில் வந்து ஒரு ஃபியூயல் சப்ளை பண்ணணும் அந்த ஃபியூயல் எரிஞ்சு அது மூலமாக தான் ஆற்றல் கிடைக்கும் அந்த ஃபியூயல் எரிக்கிறதுக்காக காற்று கண்டிப்பாக தேவையாகும் அதுதான் இந்த ஸ்லைடில் பார்க்குறீங்க எந்த ஒரு ஃபியூயலாக இருந்தாலும் அது வந்து காற்றோடு கலந்து எரிக்கப்படும் போது தான் அதிகமான வெப்ப ஆற்றல் கிடைக்கும் காற்று மிக்ஸ் ஆகவே இல்லைன்னா ஆற்றல் கிடைக்காது இது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச உண்மை ஏர் மிக்ஸ் ஆகவே இல்லைன்னா இப்போ சாதாரண விறகு அடுப்பு கூட இருக்குன்னு வச்சுக்கோ காற்று பத்தலைன்னா அந்த அடுப்பு வந்து அணைஞ்சிடும் அப்போ அந்த கா ஊதுவும் இல்லையா ஊதி காற்றை கொஞ்சம் அதிகமாக்குவோம் இல்லையா அது மாதிரி எந்த விதமான எரிபொருளும் எரிய வேண்டும்னா ஃபியூயல் வேணும் அதோடு சேர்ந்த ஏர் வேணும் இந்த ரெண்டும் சேர்ந்து எரிஞ்சால் தான் ஹீட் வெளிப்படும் இதுதான் இந்த ஸ்லைடில் சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு இன்ஜின் வந்து நமக்கு என்ன செய்யுது இன்ஜின் நமக்கு என்ன செய்யுதுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய வெப்ப ஆற்றலை கொண்டு அதாவது எரிபொருளை கொண்டு எரிஞ்சு அதனால் கிடைக்கக்கூடிய வெப்ப ஆற்றலை இயக்க ஆற்றலாக மாற்றி கொடுக்குது வண்டியை இழுத்ததுக்கு தேவையான இழும் விசையாக மாற்றி கொடுக்குது இப்போ இந்த எரிபொருள் தான் இந்த இடத்துல என்ன செய்யுது எரியுது அதனால் ஏற்படக்கூடிய வெப்ப ஆற்றல் இன்ஜின் மூலமாக இயக்க ஆற்றலாக மாற்றப்படுது அந்த இயக்க ஆற்றல் வாகனங்களுடைய சக்கரங்களுக்கு தேவையான இழுவிசையை கொடுக்குது சரியான மாணவர்களே இப்போது நெக்ஸ்ட்டு பார்ப்போம் எரிபொருட்கள்னால் என்ன அதில் எத்தனை வகைகள் இருக்குதுன்னு பார்ப்போம் எரிபொருட்களில் வந்து பொதுவாக மூன்று வகைகள் இருக்குது திடநிலை எரிபொருள் திரவநிலை எரிபொருள் வாயுநிலை எரிபொருள் சாலிட் லிக்யூட் கேஸ் இந்த மாதிரி மூன்று நிலைகளில் உள்ள எரிபொருட்கள் கிடைக்கிது நமக்கு இப்போது இந்த நீங்கள் இந்த ஸ்லைடில் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து திட எரிபொருள் இருக்குது நிலக்கரி அதுக்கப்புறம் திரவ எரிபொருள் இருக்குது பெட்ரோல் டீசல் அந்த மாதிரி எரிபொருள்லாம் திரவ எரிபொருள் இதுக்கப்புறம் வாயு எரிபொருள் மூணாவது படத்தில் பார்க்க வந்து வாயு எரிப்பு ஏதாவது ஒரு கேஸ் மூலமாக இயங்கக்கூடியது இந்த மாதிரி எரிபொருட்களை மூன்று வகையாக பிரிக்கலாம் சரியா இப்போது ஒவ்வொரு வகைகளையும் பற்றி அந்த ஒவ்வொரு வகை எரிபொருளையும் என்னென்ன கேரக்டர் இருக்குது அதில் உள்ள நன்மை தீமைகள் என்னென்னு சொல்லி வரிசையாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த மூணு எரிபொருள்களை ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் செட் பண்ணியிருக்கில்லையா திடநிலை எரிபொருள் அதை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஸ்லைட் பாருங்கள் ஒரு நிலக்கரி சுரங்கத்திலேருந்து நிலக்கரி அப்படியே அள்ளி போடுற மாதிரி இருக்கு இல்லையா இதுதான் திடநிலை எரிபொருள்னு சொல்கிறோம் இந்த மாதிரி சாலிட் ஃபியூவல் பிறகு அந்த மாதிரி எல்லாமே சாலிட் ஃபியூவல்னால் அதுதான் ஆனால் அதிகமாக நமக்கு இன்ஜினியரிங்கில் பயன்படக்கூடிய வந்து இந்த நிலக்கரி தான் இந்த நிலக்கரி வந்து இந்த நிலக்கரி மட்டும் கிடையாது இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா கறி மரக்கட்டை இலை காஞ்சி போன இலை எல்லாமே சேர்ந்து எரிபொருள்னு தான் சொல்கிறோம் ஆனால் ஒவ்வொரு எரிபொருளும் எரிகிறப்போ வேறு வேறு அளவு வெப்ப ஆற்றலை வெளிப்படுத்துது சரிங்களா எரிபொருட்கள் எல்லாமே எரியக்கூடிய தன்மை வாய்ந்தது ஆனால் அதுலேருந்து வெளிப்படக்கூடிய வெப்ப ஆற்றலுடைய அளவு வந்து வேறுபடுது அதுதான் இந்த பாயிண்டில் சொல்லியிருக்கு திடப்பொருட்கள் இதெல்லாமே திடப்பொருட்கள் தான் சா நிலக்கரி சாதாரண மரக்கறி மற்ற எல்லாமே இதில் இருக்குது இதை எரிக்கிறப்போ வரக்கூடிய ஆற்றல் வந்து அந்தந்த தன்மைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு இத்தனை திடநிலை எரிபொருட்கள் இருக்குது இப்போ இந்த சிலைடில் பாருங்க நிலக்கரி இந்த நிலக்கரி வந்து நமக்கு எங்கேருந்து கிடைக்குது பூமியிலேருந்து தோண்டி எடுக்கிறோம் நிலக்கரி இருந்து தோண்டி எடுத்து அந்த நிலக்கரியை பயன்படுத்தி இன்ஜின்களை இப்போ பழைய காலத்து நீராவி இன்ஜினெலாம் இருக்கு இல்லையா அதுலேயும் பெரிய பெரிய பாய்லர்லையுமே அதை போட்டு சூடாக்கி நீராவியை உற்பத்தி பண்ணி அது மூலமாக இன்ஜின் இயக்குற மாதிரி இருக்கும் சரியா திடநிலை எரிபொருளில் வந்து நிலக்கரி அதை பயன்படுத்தி இன்ஜினை இயக்கணும் இப்போது இந்த திடநிலை எரிபொருட்கள் வந்து ஆட்டோமொபைல் வாகனத்தில் வந்து ஏன் பயன்படுத்தவே இல்லை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இப்போ இந்த நீராவி இன்ஜின் படத்தில் பார்க்குறீங்க இல்லையா இது மாதிரி இன்ஜின் இப்போ எல்லாம் எங்கேயாவது பார்க்க முடியுமா முடியாது நடைமுறையில் சுத்தமாக இல்லை ஊட்டியில் ஒரு ட்ரெயின் வந்து சும்மா ஒரு பழைய காலத்து பொருட்கள் சும்மா ஒரு பேருக்காக அதை வந்து வச்சுருக்காங்க இப்போ உள்ள ட்ரெயின் எதுவுமே இந்த மாதிரி இல்லை டீசல் இன்ஜினில் தான் இப்போ இயங்குது எல்லாமே இதில் என்ன இப்போ இந்த நீராவி இன்ஜினில் என்ன எரிபொருள் யூஸ் ஆகுனா திடநிலை எரிபொருள் யூஸ் ஆகும் அதாவது நிலக்கரியை எரிப்போம் அது எரிஞ்சதுக்கப்புறம் சூடாகி தண்ணி சூடாகி நீராவியாக மாறி அது மூலமாக இன்ஜின் இயக்கப்படும் இந்த திடநிலை எரிபொருட்களை வந்து ஆட்டோமொபைல் வாகனத்தில் ஏன் பயன்படுத்தலைங்கிறதுக்கு வந்து ரெண்டு ரீசன் சொல்லலாம் ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா அதிக அளவு புகை இப்போ நம்ம லாரி பஸ்ஸு அந்த புகையே அளவுக்கு மீறி இருக்குது அளவு மாசு படுதுன்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ இந்த மாதிரி நீராவி இன்ஜின் மாதிரி இருந்துச்சுன்னா புகையுடைய அளவு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போயிடும் புகை அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு சாம்பல் நிறைய வரும் கறி எல்லாமே எரிஞ்சு முடிச்சதுக்கு பிறகு சாம்பல் நிறைய வரும் அதை டிஸ்போஸ் பண்ணால் தான் அடுத்த ஃபியூயல் எரியும் அது வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்கும் அதை போய் எங்கே போய் கொட்டுற அப்படியே மலை மாதிரி குவிஞ்சிடும் ஒவ்வொரு நாளுமே அப்போது இந்த ரெண்டு காரணங்களுக்காக திடநிலை எரிபொருட்களை வந்து தற்காலத்தில் உள்ள ஆட்டோமொபைல் இன்ஜின்களில் பயன்படுத்துவதில்லை இதுதான் இந்த ஸ்லைடில் குறிச்சிருக்கு சரியா நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் எரிபொருட்களை வந்து திரவநிலை எரிபொருள் பற்றி பார்க்க போகிறோம் சரியா இப்போ நீங்கள் எல்லாமே பெட்ரோல் பங்கில் பார்த்துருப்பீங்களே அங்கே என்னென்ன எரிபொருள் இருக்கும் பெட்ரோல் டீசல் பெரும்பாலும் பெட்ரோல் டீசல் இருக்கும் சில இடங்களில் கேஸ் இருக்கும் இப்போ இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறது வந்து பெட்ரோல் டீசல் போடக்கூடிய ஒரு எரிபொருள் நிரப்பும் நிலையம் பெட்ரோல் பங்க் திரவநிலை எரிபொருட்கள் வந்து இந்த ரெண்டு தான் தற்காலத்தில் உள்ள எரி வந்து பெட்ரோல் டீசல் ரெண்டும் தான் அதிக அளவில் பயன்படுத்தப்படுது ஏன் அதிக அளவில் பயன்படுதுன்னா நிலக்கரி போட்டால் சாம்பல் நிறைய வரும் புகை அதிகமாக வரும் வெப்ப ஆற்றல் குறைவாக இருக்கும் பெரிய இடத்தையும் அது அடைச்சிக்கும் இந்த மாதிரி குறைகள் எல்லாம் இந்த திரவநிலை எரிபொருள் பயன்படுத்துகிறப்ப வராது இதை வந்து சேர்த்து வைக்கிறது ஈஸி முழுமையாக எரிஞ்சிடும் சாம்பல் வராது அதுக்காக இப்போ உள்ள ஐசி இன்ஜின் அதாவது உள் எரி என்ஜின் ஐசி இன்ஜினாக இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் அந்த உள் எரி என்ஜினில் பெட்ரோல் டீசல் ஆகிய ரெண்டும் தான் அதிக அளவில் பயன்படக்கூடிய திரவநிலை எரிபொருட்கள் ஆகும் மாணவர்களை இப்போ நெக்ஸ்ட்டு பார்ப்போம் திரவநிலை எரிபொருள்லாம் எங்கேருந்து கிடைக்குது அப்படி பார்த்தோன்னா பூமிக்கு இந்த படத்தில் பார்க்குறீங்களா இந்த எ எண்ணெய் கிணறுகள்னு சொல்லுவோம் இல்லையா பூமிக்கு அடியில் பல்லாயிரக்கணக்கான வர் வருஷங்களாக இருக்கக்கூடிய இதெல்லாம் தேங்கி அப்படியே அழுத்தப்பட்டு இந்த மாதிரி கனிமங்கள் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய எண்ணெயும் கனிமமும் கலந்த இதில் இருந்து பிரித்து எடுத்து பெட்ரோல் டீசலை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இதுதான் இந்த பாயிண்டில் குறிச்சிருக்கு சரியா இதுக்கு பேர் கனிம எண்ணெயின் பேர் நெக்ஸ்ட்டு வந்து இந்த நான் இப்போ சொன்னதில் முதல்ல திரவ எரிபொருட்களை ஏன் பயன்படுத்துகிறோன்னா இந்த மாதிரி சேமிக்கிறது வந்து ஈஸி சின்ன டேங்க்கில் நிறைய எரிபொருள் சேர்த்து வைக்கலாம் இது வந்து அந்த நிலக்கரியை விட பல மடங்கு ஆற்றலை கொடுக்கும் ஆனால் சின்ன இடத்த அடைச்சிக்கும் சாம்பல் உண்டாக்காது ரொம்ப கம்மியான எக்ஸாஸ் கேஸ் தான் உண்டாகும் அதனால் திரவநிலை எரிபொருட்களை வந்து தற்காலத்தில் எல்லா வண்டிகளையுமே பயன்படுத்துகிறோம் அப்படி பயன்படுத்துறதில் இந்த பெட்ரோல் டீசல் தான் ரொம்பவும் ஃபேமஸான திரவ எரிபொருட்கள் ஆகும் புரியுதா இந்த படத்தில் நீங்கள் அதை தான் பார்க்குறீங்க பெட்ரோல் டீசல் தானே எல்லா பங்க்லேயுமே இருக்குது அதுதான் அதிகமாக பயன்படுத்துகிறோம் நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பெட்ரோல் மற்றும் அதன் பண்புகள் அதுக்கப்புறம் டீசல் மற்றும் அதன் பண்புகள் பற்றி படிக்க போகிறோம் இந்த வரிசையில் ஃபஸ்ட்டு வர்றது வந்து பெட்ரோல் மற்றும் அதன் பண்புகள் பூமிக்கு அடியில் நிறைய வருஷமாக புதஞ்சு கிடக்கக்கூடிய தாவரம் விலங்கினம் இதெல்லாம் அழுத்தத்துக்கும் வெப்பத்துக்கும் உட்பட்டு எரிபொருளாக மாறுது அது வந்து கச்சா எண்ணெய் மாதிரி ரொம்ப கலங்களாக கிடைக்குது தார மாதிரி இருக்கும் அதை நம்ம வடிகட்டி சுத்தமாக்கி எரிபொருட்களை பிரித்து எடுக்கணும் அப்படி பிரித்து எடுக்கிறப்போ கிடைக்கக்கூடியது தான் இந்த பெட்ரோல் இப்போ இந்த படத்தில் பார்க்குறீங்களா பூமிக்கு அடியில் உள்ள அமைப்பு போட்டு ரொம்ப ஆழமாக தோணுன்னா தண்ணி இருக்குது அதுக்கப்புறம் ஆயில் இருக்குது கேஸ் இருக்குது பாறைகள் இருக்குது வெளிப்பக்கமாக பாறை தெரியுது அது அப்படியே தோண்டிகிட்டே வரும் பார்த்தா உள்ளுக்குள்ளே இதெல்லாம் இருக்கும் முதல்ல கேஸ் வருது அதுக்கப்புறம் ஆயில் வருது அதுக்கப்புறம் வாட்டர் வருது இந்த மாதிரி நிறைய இது இருக்குது இதுலேருந்து நம்ம தோண்டி எடுத்து தான் பெட்ரோல் மற்றும் டீசலை வந்து வடிகட்டி பயன்படுத்துகிறோம் இது எல்லாமே வேறு வேறு வெப்பநிலைகளில் ஹீட் ஆகி வெளியே வரும் அப்படி எடுக்கிற மெத்தடுக்கு பேர் வடிக்கும் முறையின் பேர் நெக்ஸ்ட் இப்போ கவனிங்க இந்த பெட்ரோலுடைய பண்புகள் இந்த மாதிரி பூமியிலேருந்து எடுக்கக்கூடிய கனிம எண்ணெய்களை வந்து ஹீட் ஆக்கி ஃபில்டரிங் பண்ணி பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் குரூட் ஆயில் எல்லாத்தையுமே எடுப்போம் ஒவ்வொரு எரிபொருளுக்குமே ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் தாங்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும் உதாரணமாக இப்போ நாற்பது டிகிரி சென்டிகிரேட்டில் ஹீட் ஆகிறப்போவே அந்த எல்பிஜின்னு சொல்லக்கூடிய கேஸ் வந்துடும் நாற்பது டிகிரி சென்டிகிரேட்டில் இருந்து இருநூறு டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் ஹீட் ஆகிறப்போ அந்த வெப்பநிலையில் பெட்ரோல் வெளியே வரும் இருநூற்றி ஐம்பது டிகிரி சென்டிகிரேட்டுக்கு மேலே முந்நூறு டிகிரி சென்டிகிரேட் வரை இருக்கிறப்போ டீசல் வெளியே வரும் அதுக்கப்புறம் முந்நூற்றி ஐம்பது டிகிரிக்கு மேலே ஹீட் பண்ணுறப்போ என்ன ஆகுனா தார் மாதிரி பொருட்கள் வெளிப்படும் புரியுத மாணவர்களே இப்போது பூமி கடையில் இருந்து அப்படியே இந்த கனிம எண்ணெய்கள் தோண்டி எடுக்கிறோம் குரூட் ஆயில் மாதிரி வரும் அதை வந்து ஹீட் பண்ணுவோம் ஹீட் பண்ணி ஒவ்வொரு வெப்பநிலையில் ஒவ்வொரு எரிபொருள் அப்படியே பிரிஞ்சு வரும் ஆவியாகி ஒவ்வொரு டிகிரி டெம்பரேச்சர் வரப்போ ஆவியாகி தனித்தனி பேசேஜ் வழியாக வரும் அதை நம்ம சேர்த்துட்டு பெட்ரோல் தனியாகவும் டீசல் தனியாகவும் மண்ணெண்ணெய் தனியாகவும் குருடாயில் தனியாகவும் தார் தனியாகவும் பிரிச்சிடுவோம் சரியா இப்போது பெட்ரோல் இதில் எங்கே வருது பெட்ரோலிய பண்புகள் கவனிக்கிறதில் நாற்பது டிகிரி முதல் இருநூறு டிகிரி வரை அந்த கனிம எண்ணெய் வாங்கி சூடாக்கிட்டே வர்றப்போ நாற்பது டிகிரி சென்டிகிரேட் ஹீட் ஆயிடுச்சுன்னா பெட்ரோல் மெல்ல ஆவியாகி வெளியே வரும் அதெல்லாம் தனியாக கலெக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுவோம் சரியா இப்போ நெக்ஸ்ட்டு இப்போது இந்த பெட்ரோலில் வந்து என்னென்ன வேதிப்பொருட்கள் கலந்துருக்குது அது எப்படி எரியுது பெட்ரோலுக்கு வந்து எரியக்கூடிய தன்மை எப்படி கிடைக்கிதுன்னா கார்பன் அதிகமாக கலந்துருக்கு சல்ஃபர் மாதிரி வேதிப்பொருட்கள் கலந்துருக்கு இப்போ நம்ம என்ன செய்ய போனால் இதில் என்னென்ன பொருட்கள் கலந்துருக்குன்னு படிக்க போகிறோம் கார்பன்னால் சாதாரண கறி தான் இதுதான் எரியக்கூடிய தன்மையே கொடுக்குது இப்போது ஒரு ஒரு கிலோகிராம் பெட்ரோலில் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்க்க போகிறோம் கார்பன் வந்து எழுபத்தொம்போது புள்ளி அஞ்சு பர்சன்டில் இருந்து எண்பத்தேழு புள்ளி ஒன்று ப்ரெசன்ட் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் லெவன் பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபோர்டீன் பாயிண்ட் எயிட் வரைக்கும் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து சல்ஃபர் பாயிண்ட் ஒன் டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஜீரோ பாயிண்ட் த்ரீ வரைக்கும் இருக்கும் நெக்ஸ்ட் நைட்ரஜன் ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ டூ பர்சன்ட் வரைக்கும் இருக்கும் இதெல்லாம் கலந்த கூட்டு பொருளை தான் நம்ம பெட்ரோல்னு சொல்கிறோம் சரியா அந்த படத்தில் வந்து அட்டவணை சொல்லியிருந்தோம் இல்லையா அதை வந்து வார்த்தைகளில் இங்கே போட்டுருக்கு நீங்கள் மெல்ல இதை படித்து பார்க்கலாம் இந்த பெட்ரோலில் வந்து என்னென்ன பண்புகள் நமக்கு இருக்கணும்னு சொல்கிறது அதை பற்றி இப்போது டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஆவியாதல் தன்மை பெட்ரோல் வந் மற்ற எல்லா எரிபொருள்களையும் கம்பேர் பண்ணுறப்போ பெட்ரோல் வந்து விரைந்து ஆவியாகக்கூடிய தன்மை உடையதாக இருக்கும் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் பெட்ரோல் சரியா திரவநிலையிலிருந்து ஆவி நிலை அடைவதை வந்து நம்ம ஆவியாகுதுன்னு சொல்கிறோம் ஆவியான நல்ல எரிபொரு எரியும் எக்ஸாஸ் கேஸ் ரொம்ப கம்மியாக வரும் குறைந்த வெப்பநிலையில் பெட்ரோல் ஆவியாகக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்கணும் ரெண்டு ஒப்படர்த்தின்னு சொல்கிறேன் ஸ்பெசிஃபிக் கிரா ஸ்பெசிஃபிக் டென்சிட்டி இது வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் முதல் ஜீரோ பாயிண்ட் செவன் எயிட் வரை இருக்க வேண்டும் பெட்ரோலுடைய ஒப்படர்த்தி தண்ணியை காட்டிலும் அடர்த்தி குறைவு ரொம்ப குறைவாக இருக்கும் கம்பேர் பண்ணியாச்சுன்னா அதோட இதை பார்க்குறப்ப ரொம்ப குறைவாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து கலோரிஃபிக் மதிப்பு கலோரிஃபிக் மதிப்புன்னா அந்த ஒரு எரிபொருள் எரிஞ்சு எரிஞ்சு முடிச்ச உடனே அதுலேருந்து எவ்வளவு வெப்ப ஆற்றல் வருதுன்னு கணக்கிடக்கூடியது அதாவது வெப்பத்துடைய அளவு அதை வந்து இந்த மாதிரி கலோரிஃபிக் வேல்யூ மூலமாக குறைக்கிறோம் ஜூல்ஸ்னு சொல்கிறோம் வெப்பத்துடைய அளவு கிலோ ஜூல்ஸ் இப்போ இந்த பாயிண்டில் என்ன சொல்லியிருக்குன்னா பெட்ரோலுடைய கலோரிஃபிக் மதிப்பு பெட்ரோல் எரிஞ்சால் அதுலேருந்து வெளியே வரக்கூடிய வெப்பத்துடைய அளவு வந்து கலோரிஃபிக் வேல்யூ இது மூலமாக குறைக்கிறோம் அந்த கலோரிஃபிக் மதிப்பு வந்து இதுக்கு எவ்வளோ இருக்குதுன்னா நாற்பத்தி அஞ்சு புள்ளி எட்டு மெகாஜூல்ஸ் பெர் கிலோகிராம் மெகாஜூல்ஸ் பெர் கிலோகிராம் அவ்வளவு எரிபொருள் வெப்ப ஆற்றல் வந்து இதில் கிடைக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து வெடிப்பு நிலை பெட்ரோல் வந்து அப்படியே ஹீட் ஆகிட்டே இருக்கப்போ ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வரப்போ அது வெடித்து எரியக்கூடிய நிலை வரும் அப்போ வந்து அதிர்வழையும் அப்போ தான் ஆற்றல் வெளிப்படும் அப்போ எந்த டெம்பரேச்சரில் வந்து அது வெடிக்க ஆரம்பிக்குதோ அந்த டெம்பரேச்சருக்கு பேர் வந்து ஃப்ளாஷ் அண்டு ஃபயர் பாயிண்ட் பேர் வெடிப்பு நிலை மற்றும் எரிநிலை நெக்ஸ்ட்டு வந்து பாகுத்தன்மை பெட்ரோலுடைய பாகுத்தன்மை கம்மியாக இருக்கணும் இல்லையா அதிகமாக தான் என்னாகும் வேகமாக ஆவியாகாது பாகுத்தன்மை வந்து ஒரு திரவம் படர்ந்து செல்வதற்கு எவ்வளோ எதிர்ப்பு இருக்குமோ அந்த எதிர்ப்புக்கு தான் பாகுத்தன்மைன்னு சொல்கிறோம் அது வந்து பெட்ரோலில் வந்து குறைவாக இருக்கும் சரியா நெக்ஸ்ட்டு வந்து சல்ஃபரின் அளவு சல்ஃபருங்கிறது வந்து ஒரு கெமிக்கல் அது வந்து பெட்ரோல் கூட சேர்ந்து இருந்தால் என்ன ஆகும்னா துருப்பிடிக்கக்கூடிய தன்மை உண்டாகும் பெட்ரோல் நம்ம ரொம்ப நாளாக டேங்கில் ஊற்றி வச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்க யூஸ் பண்ணாமல் வண்டி இருந்துச்சுன்னா அப்போ ஆகும் அதில் உள்ள சல்ஃபர் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடாக மாறும் அப்போ அப்படியே துருப்பிடிச்சு அந்த மெட்டல் பார்ட்ஸை வந்து அரிக்க ஆரம்பிக்கும் அதனால் பெட்ரோலில் சல்ஃபருடைய அளவு கம்மியாக இருந்தால் சிறந்தது அது எவ்வளோ இருக்கணும்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சண்டை காட்டிலும் குறைவாக இருந்தால் நல்லது சரியா இப்போது நெக்ஸ்ட்டு அடுத்த பாயிண்ட் வந்து பெட்ரோலிய பண்புகளில் அடுத்தது வந்து ஈரப்பதம் மற்றும் வீழ் படிவு பெட்ரோல் அப்படியே ஒரு டேங்கில் சேர்த்து வச்சோன்னா அதுலேருந்து டஸ்ட்டு வரக்கூடாது வீல் படிவுன்னா அதான் டஸ்ட்டு வரக்கூடாது ஈரப்பதம் இருக்கக்கூடாது ஆவியாக்கி பெட்ரோல் அந்த கனிம எண்ணெய் ஆவியாக்கி வரப்போ ஈரப்பதமே இல்லாமல் இருந்தால் தான் இன்ஜினில் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் துருப்பிடிக்காமல் இருக்கும் அதனால் ஈரப்பதம் குறைவாக இருக்கணும் வீல் படிவுங்கிற டஸ்ட்டு வந்து ரொம்ப குறைவாக இருக்கணும் இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து பெட்ரோலுடைய தன்மையை குறிக்கக்கூடிய ஆக்டைன் எண் சொல்கிறோம் ஆக்டைன் எண்ணை அந்த எரிபொருளில் ஐசோ ஆக்டைன் சொல்லக்கூடிய வேதிப்பொருளும் நார்மல் ஹெப்டைனுங்கிற வேதிப்பொருளும் கலந்துள்ள கலவையுடைய அளவு இந்த அளவை வச்சு தான் ஆக்டைன் எண் குறிக்கிறோம் இந்த ஆக்டைன் எண் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தா எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டிக்குள்ளே இருக்கணும் எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டிக்குள்ளே அதாவது எத்தனை பர்சன்டேஜ் ஐசோ ஆக்டைன் உள்ளது எத்தனை பர்சன்ட்டு நார்மல் ஹெப்டேன் உள்ளது இந்த ரெண்டை கூட்டு கலவை அதுதான் ஆக்டேன் எண் சொல்கிறோம் அந்த எண் வந்து எயிட்டி ஃபைவ் டு நைன்டிக்குள்ளே இருக்கணும் பெட்ரோலுக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டீசலும் அதன் பண்புகளும் சொல்லணும் பெட்ரோலிய பண்புகள் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி டீசலுக்கும் ஒரு சில கேரக்டர்கள் உண்டு அதோட தன்மையை பயன்படு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சதுக்கு தான் எந்த மாதிரி எரிபொருள் நம்ம தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு கண்டுபிடிக்க முடியும் ரைட்டா இப்போ டீசல் எஞ்சின் டீசலுடைய பண்புகள் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட் டீசல் பண்புகளை என்ன வருதுன்னா இப்போ முதல்ல நான் சொன்னேன் இல்லையா இந்த பெட் லிக்யூட் ஃபியூல் எல்லாமே பூமிக்கு அடியிலிருந்து தோண்டி அந்த மினரல் ஆயிலை வாங்கி அதை அப்படியே ஹீட் பண்ணி ஃபில்டரேஷன் பண்ணி வடித்தல் முறையில் வெப்பப்படுத்தி வடித்தல் முறையில் இந்த மாதிரி பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெல்லாம் பிரித்து எடுக்கணும் அந்த மாதிரி பிரித்து எடுக்கிறப்போ பெட்ரோல் வந்து ஃபஸ்ட்டு வந்துடும் டீசல் வந்து கொஞ்சம் லேட்டாக வரும் டூ ஃபிஃப்டி டிகிரி சென்டிகிரேட்டுக்கு மேலே த்ரீ ஹண்ட்ரட் டிகிரி சென்டிகிரேட்டுக்கு உள்ளே இருந்தால் ஹீட் ஆகிறப்போ டீசல் வந்து வெளியேறும் டீசல்லையும் நிறைய பொருட்கள் கலந்து கார்பன் கண்டிப்பாக இருக்கும் எயிட்டி ஃபைவ் பெர்சன்ட் கார்பன் பன்னெண்டு பர்சன்ட் ஹைட்ரஜன் மூணு பர்சன்ட் மற்ற எல்லாமே கலந்துருக்கும் இப்போது டீசலில் வந்து நமக்கு என்னென்ன பண்புகள் இருக்குது என்ன இயல்புகள் அதுக்கு இருக்குதுன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நோட் பண்ணிங்க டீசல் இன்ஜினுடைய ஆற்றல் பெட்ரோல் இன்ஜினுடைய ஆற்றலை விட கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அது வந்து எல்லாருக்குமே தெரிந்த உண்மை இப்போ கார்கள் எல்லாமே குறைந்த லோடு இழுக்கக்கூடிய வாகனங்களில் பெட்ரோல் இருக்கும் லாரி பஸ்ஸு ட்ரெய்லர் அந்த மாதிரி அதிகமான சுமை இழுக்கக்கூடிய வண்டிகளில் டீசல் தான் எரிபொழாக பயன்படும் இதுதான் இந்த பாயிண்டில் சொல்லியிருக்கு டீசல் இன்ஜினின் ஆற்றல் பெட்ரோல் இன்ஜினின் ஆற்றலை விட அதிகமாக இருக்கும் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா நாற்பது பெர்சன்ட் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறோம் அதனால் இது என்ன செய்கிறோம் கார் ட்ரக்கு ரயில்வே இன்ஜின் இந்த மாதிரி பெரிய பெரிய லோடு இழுக்கக்கூடிய வண்டிகள் எல்லாமே டீசல் தான் பயன்படுத்தப்படும் இப்போது டீசல் விலைய பண்புகள் என்னென்ன இருக்குன்னு வரிசையாக பார்க்க போ இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்களா இந்த ஸ்லைடில் ஒவ்வொரு பண்புகளும் ஒவ்வொரு தனித்தனியாக ஒரு பலூன் மாதிரி ஷேப்பில் போட்டு ஃபஸ்ட்டு பண்பு வந்து ஆவியாதல் வொலாட்டிலிட்டி செகண்ட் பண்பு வந்து ஒப்படர்த்தி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு பேர் தேர்டு பண்பு வந்து கலோரிஃபிக் மதிப்பு ஃபோர்த்து பண்பு பாகுத்தன்மை அதுக்கப்புறம் ஐந்தாவது பண்பு சல்ஃபரின் அளவு ஆறாவது பண்பு ஈரப்பதம் மற்றும் வேல் பழிவு ஏழாவது பண்பு வந்து சீட்டைன் எண் இந்த மாதிரி ஏழு பண்புகள் இருக்கணும் அது எவ்வளவு இருக்கணுங்கிறத பற்றி இனிமேல் தனித்தனியாக ஒவ்வொன்றையாக பற்றி பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆவியாதல் பண்பு பற்றி படிக்க போகிறோம் சரியா வாங்க பெட்ரோலையும் இதையும் கம்பேர் பண்ணால் இது வந்து கொஞ்சம் லேட்டாக ஆவியாகணும் அதுதான் இருக்கக்கூடிய தன்மை ஆவியாதல் வந்து பெட்ரோல் வேகமாக ஆவியாகும் டீசல் கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக ஆவியாகும் அதுதான் அந்த பாயிண்டில் சொல்லியிருக்கு அதோடு டீசலுடைய ஒப்படர்த்தி எரியூட்டும் வெப்பநிலை வெப்பநிலை பாகுத்தன்மை சீட்டெண்ணியின் ஆகிய அனைத்திலும் இந்த வேகமாக ஆவியாதலையே அது வந்து ஒரு முக்கியமான காரணமாக விளங்கும் இப்போ ஆவியாதல் தன்மை அளவுக்கு மீறி ஆவியாய்ஸ் என்னாகும் ஓவர அந்த காற்று குமிழ்கள் மாதிரி உண்டாகும் அது டீசல் போகக்கூடிய பாதையை வந்து அடைப்பு ஏற்படுத்தும் அதனால் வந்து எரிதல் வந்து முழுமையாக நடைபெறாது அரைகுறையாக எரிஞ்சால் அது எல்லாமே அந்த எரிபொருள் முழுமையாக கறிப்படிவங்களாக மாறும் அது வந்து ஆகும் இன்ஜினுடைய சத்தத்தை கூட்டும் சில சமயம் ரொம்ப கறிப்படிவம் அதிகமாகச்சுனா இன்ஜின் ஆஃப் ஆயிரும் அப்போது ஆவியாதல் தன்மை குறைவாக இருக்கணும் ஆனால் பெட்ரோலை காட்டிலும் இதுக்கு அதிகமாக இருக்கும் சரியா நெக்ஸ்ட்டு பண்பு வந்து ரெண்டாவது பண்பு ஒப்படர்த்தின்னு பேர் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இது எவ்வளவு இருக்கணும் பெட்ரோலை காட்டிலும் இதை கம்பேர் பண்ணியாச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பெட்ரோலில் உங்களுக்கு சொன்னது வந்து பாயிண்ட் செவன் சொன்னேன் இப்போ இதில் வந்து பாயிண்ட் எயிட் டூ முதல் ஜீரோ பாயிண்ட் நைன் டூ வரை இருக்க வேண்டும் டீசலுடைய அளர்த்தி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பெட்ரோலை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அடுத்து மூணாவது பாயிண்ட் வந்து கலோரிஃபிக் மதிப்பு இதுனால் என்னது அந்த ஒரு லிட்டர் டீசல் எரிஞ்சால் அதுலேருந்து வரக்கூடிய வெப்பநிலையுடைய அளவு வெப்பத்துடைய அழகு தான் இதை மெகா ஜூஸில் குறிக்கணும் இப்போ இந்த விளக்கத்தில் பாருங்கள் கலோரிஃபிக் மதிப்பு டீசல் கலோரிஃபிக் மதிப்பு எவ்வளோ இருக்குன்னா நாற்பத்தஞ்சு மெகாஜூல்ஸ் பெர் கிலோகிராம் பெட்ரோலில் இதை விட கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் நாற்பத்தி எட்டு இருந்திருக்கும் இப்போ இங்கே வந்து நாற்பத்தி அஞ்சு இருக்கு நாற்பத்தஞ்சு மெகாஜூல்ஸ் பெர் கேஜி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு கிலோகிராம் நிறை உள்ள டீசலை எரித்தோம்னா இருந்து நாற்பத்தஞ்சு மெகாஜூல்ஸ் வரைக்கும் வெப்ப ஆற்றல் வெளிப்படும்னு அர்த்தம் சரியா இப்போ நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து பாகுத்தன்மை விஸ்காசிட்டின்னு சொல்லுவோம் ஒரு திரவம் வந்து அது படரக்கூடிய தன்மைக்கு எதிர்ப்பாக தான் பாகுத்தன்மைன்னு சொல்லுவோம் பாகுத்தன்மை எவ்வளோ இருக்கும் பாகுத்தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா டீசல் தெளிக்கும் முறையில் வந்து அழுத்தத்தை அதிகரிக்கும் அதனால் பாகுத்தன்மை குறைவாக இருக்க வேண்டும் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்படியே அந்த டீசல் பைப் லைனில் போய் அப்படியே க என்ன படிம மாதிரி ஓட்டிடும் அதனால் ஆகும்னா எரிபொருள் சரியாக சப்ளை ஆகாது வேஸ்ட்டாக போகும் கறி அதிகமாக படியும் இது இந்த பாயிண்ட் பண்ணி இன்னும் போட்டிருக்கு எரிபொருள் துளிகளின் அளவு பாகுத்தன்மையை பொறுத்து அமைகிறனால அது என்ன செய்யும் தெளிக்கப்படும் அளவு எல்லாத்தையுமே உயவுத்தன்மையை பொறுத்து தான் அமையும் ஓரளவு பாகுத்தன்மை இருக்கணும் அது என்ன செய்யும் அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையுமே தானாக லூப்ரிகேட் பண்ணிக்கும் லூப்ரிகேட் பண்ண வேண்டிய அளவு பாகுத்தன்மை இருக்கணும் ரொம்ப அளவுக்கு மீறி அதிகமாக இருக்கக்கூடாது அதுதான் இந்த பாயிண்ட் சொல்லுது இப்போ அடுத்த பாயிண்ட் வந்து சல்ஃபரின் அளவு சல்ஃபர் என்கிற கெமிக்கல் வந்து எல்லா எரிபொருளையுமே கலந்துருக்கும் சல்ஃபர் அதிகமாக ஆக ஆசிடிட்டி வந்து கூடும் அதனால் மெட்டல் பார்ட்ஸில் வந்து அரிப்புத்தன்மையை ஏற்படுத்தும் இன்ஜினில் உள்ள எல்லா பார்ட்ஸுமே மெட்டல் பார்ட்டாக தான் இருக்கும் அந்த பாகங்களை அப்படியே தேங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அரிப்பை ஏற்படுத்தும் அதனால் சல்ஃபர் கண்டென்ட் மிக மிக குறைவாக இருக்க வேண்டும் அதுதான் டீசலில் இருக்க வேண்டிய பண்பு அது எவ்வளோ இருக்கணும்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டை விட குறைவாக இருக்கணும் சல்ஃபர் இருந்தால் அது காட்டோடு சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடாக மாறி மெட்டலை வந்து அரைக்கக்கூடிய தன்மை உள்ள கெமிக்கலாக மாறும் அதனால் சல்ஃபருடைய அளவு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் காட்டிலும் குறைவாக இருக்கணும்னு சொல்கிறோம் சரியா இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈரப்பதம் மற்றும் வீல் பணிவு அந்த டீசலை ஆவியாக்கி பிரித்து எடுக்கிறப்போ கொஞ்சம் ஈரப்பதம் காட்டிலெல்லாம் ஈரப்பதம் இருக்குலையே இப்போ நம்ம நான் மழை காலத்துல எல்லாம் சொல்றோம் இல்லையா ஈரக்காற்று அடிக்குதுன்னு சொல்லுவோம் காற்றுல ஈரம் தெரியாது ஆனால் ஈரப்பதம் இருக்கும் அது மாதிரி டீசலில் வந்து ஈரப்பதம் குறைவாக இருக்கணும் வீழ் படிவுனா ரெசிடியூ அதாவது அழுக்குகள் கட கசடுகள்னு சொல்றோம் கசடுகள் வந்து குறைவாக இருக்கும் அப்போ தான் உள்ளுக்குள்ளே போய் எங்கேயும் அடைப்பு ஏற்படுத்தாது அடைப்பு ஏற்படுத்தாது அரிப்பை ஏற்படுத்தாது ஈரப்பதம் இருந்தால் அரிப்பு ஏற்படுத்தும் கசடுகள் எல்லாம் சேர்ந்து அடைப்பு ஏற்படும் இது இருக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு கடைசி பாயிண்ட் வந்து சீடெயின் நம்பர் பெட்ரோலுக்கு வந்து எப்படி ஆக்டைன் நம்பர்னு சொல்கிறோமோ அது மாதிரி டீசலுக்கு வந்து சீடெயின் நம்பர் இந்த நம்பரை வச்சு டீசலுடைய தரத்தை நம்ம அடையாளம் கண்டுக்க முடியும் பெட்ரோலுடைய தரத்தை கண்டுபிடிக்கிறது வந்து ஆக்டைன் எண் டீசலுடைய தரத்தை நிர்ணயிப்பது சீடெய்ன் எண் அதுதான் இந்த பாயிண்டில் குறிச்சிருக்கு டீசலின் தரத்தை குறைக்கும் எண் சீடெயின் எண் ஆகும் இது வந்து இந்த இந்த எண் என்ன இம்பேக்ட் கொடுக்குதுன்னா சீக்கிரமாக எரிஞ்சு டீசல் எரிஞ்சு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு விதமான வெடிப்பு சத்தத்தை உண்டாக்கக்கூடாது சீட்டேன் என் வந்து குறைவாக இருந்தால் எரிபொருள் லேட்டாக எரியும் அதனால் வந்து லேட் லேட்டாகும் லேட் இக்னேஷன் ஆகும் அது சத்தம் அதிகமாக கேட்கும் இப்போ டீசலுடைய தரத்தை வந்து சீட்டேன் என் மூலமாக தான் குறிக்கப்படுகிறது சீட்டேன் என் எவ்வளோ இருக்கணும் இப்போது அதிகமாக இருந்துச்சுன்னா இன்ஜினில் வந்து நல்லா அந்த டீசலோட மிக்ஸ் ஆகி காற்றோட மிக்ஸ் ஆகி எரிதல் விரைவாக நடைபெறும் ஈஸியாக இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும் அப்போ அளவு எவ்வளோன்னு தெரியணும் இல்லையா டீசலுடைய சீட்டேன் எண் வந்து எதை பொறுத்தனா இந்த ஆல்ஃபா மீத்தைன் நாப்தலின் மற்றும் சீட்டேன் இந்த கெமிக்கல் கலந்த கலவைக்கு பேர் தான் சீட்டேன் சதவிகிதம் சொல்கிறோம் இந்த சீட்டேன் எண் வந்து நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பதுக்குள் இருக்க வேண்டும் நார்மல் டீசலுடைய சீடெயில் எண் எண் வந்து நா நாற்பத்தி அஞ்சு டு ஐம்பதுக்குள் இருக்க வேண்டும் சரியான மாணவர்களை இப்போது இப்போது இதில் வந்து உங்களுக்கு பெரும்பாலும் ஐந்து மதிப்பெண்கள் கேள்வியும் ஒரு மதிப்பெண்கள் கேள்வியும் அதிகமாக கேட்கப்படலாம் சீடெயின் எண் விவரி ஆக்டேன் எண் விவரி அல்லது டீசலின் பண்புகள் ஏதாவது ரெண்டை வந்து விவரிக்கணும் விவரிக்கணும் பெட்ரோல் இன்ஜின் பண்புகள் விவரிக்கணும் பழமெல்லாம் வரைய வேண்டிய அவசியம் இருக்காது நல்லா நீட்டாக புரிஞ்சுக்கிட்டு அந்த பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை விமரித்து எழுதப்படணும் அதே மாதிரி ஒ ஒரு மார்க் கொஸ்டின் ஆகிச்சுன்னா சீடெயின் எண் என்றால் என்ன அல்லது சீடெயின் எண் மூலம் எந்த எரிபொருளின் தரம் அறியப்படுகிறது ஆக்டெயின் எண் மூலம் எந்த எரிபொருளின் தரம் அறியப்படுகிறதுன்னு கேட்டால் ஆக்டைன் என்னால் பெட்ரோல் சீடென்னா டீசல் அந்த மாதிரி சொல்லத் தெரியணும் அதே மாதிரி ஒவ்வொரு பண்புலையும் வரக்கூடியதில் பெட்ரோல் எத்தனை டிகிரி சென்டிகிரேட்டில் ஆவியாகுது டீசல் எத்தனை டிகிரி சென்டிகிரேட்டில் ஆவியாகுது இதெல்லாம் ஒன்று ஒரு மதிப்பெண் வினாக்களில் வரக்கூடியது அதே மாதிரி பெட்ரோலுடைய ஒப்படத்து எவ்வளவு இருக்கணும் டீசலுடைய ஒப்படத்து எவ்வளோ இருக்கணும் கலோரிஃபிக் மதிப்பு விவரனா விவரிக்கணும் அது பெட்ரோலில் எவ்வளோ இருக்கணும் டீசலில் எவ்வளோ இருக்கணும் இதெல்லாம் ஒரு மார்க்கு அல்லது மூணு மார்க் ஏழுகளில் நிறைய வரக்கூடியது ரொம்ப எளிமையான ஈஸியாக நினைவில் வச்சுக்கக்கூடிய பாகங்கள் அதாவது பாடப்பகுதி தான் நீங்கள் இது நல்லா படிக்கணும் அதே மாதிரி பாகத்தன்மை சல்ஃபருடைய அளவு ஈரப்பதம் இதெல்லாம் இருந்தால் அந்த எரிப்பு உள்ள என்னென்ன விளைவுகள் ஏற்படணும்னு சொல்லி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போது இந்த வகுப்பில் சொன்ன எல்லாத்தையுமே உங்களுக்கு திருப்பி ஒரு தடவை சொல்லியிருக்கேன் நீங்கள் நல்லா படித்து நிறைய மதிப்பெண்கள் வாங்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த கிளாஸை தோட முடிச்சுக்கிறேன் நன்றி